ஹே வாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித் 475 சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டூ டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ வந்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு சொல்லி எல்லா சோஷியல் மீடியாலையும் ரிலீஸ் ஆகி ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. என்ன தான் வீடியோன்னா, மணிப்பூரில் நடந்த ஒரு கோர சம்பவம்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ், பெரிய பெரிய நியூஸ் சேனல், பெரிய பெரிய யூடியூபர்ஸ்னு சொல்லி பெரிய பெரிய ஆக்டர்ஸும் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்தியன் கிரிக்கெட்டர்ஸு நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, ட்வீட் போட்டாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ முடிஞ்சாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மணிப்பூர் வந்து மணிப்பூரில் என்னதான் நடக்குதுன்னு தெரியாதவங்க, ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு, மணிப்பூரை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா மணிப்பூரில் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன தான் வந்து இந்த மணிப்பூரில் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி அப்போ தான் புரியும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டீஸ் வந்து வந்துவிடும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட். மணிப்பூரில் நடக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நியூஸை பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சிருப்பீங்க, இல்லை நியூஸை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ மணிப்பூரில் நடக்கிறது என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அண்ட் தெரியாதவங்களுக்கு இதில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். இப்போ மணிப்பூர் வந்து ஒரு மாமோ இல்லை டேடோ வச்சுக்கோங்க, உங்கள் அப்பாவோ இல்லை பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்போ ஒரு அப்பாவோ இல்லை அம்மாவோ வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு ரெண்டு பசங்க, அந்த ரெண்டு பசங்க பேர் தான் வந்து மெய்டை அண்ட் அந்த நாகா அண்ட் குக்கீஸ். ஸோ இவங்க வந்து மழையில் வாழ்கிறவங்க, யார் நாகாஸ் அண்ட் குக்கீஸ் சொல்கிறல்ல, இது ரெண்டுமே வந்து ஒரே இதுதான். ஸோ அவங்க வந்து மழையில் வாழ்கிறவங்க, இந்த மெய்டை மக்கள் வந்து கீழே தரையில் வாழ்கிறவங்க. ஆல்ரெடி இந்த குக்கீஸ் அந்த நாகாஸ்க்கு வந்து பழங்குடியின்னு ஒரு ட்ரைபல் கேஸ்ட்னு ஒன்று அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு வந்து போகிற அந்த கவர்மெண்ட் சைடில் இருந்த எல்லா சலுகைகளும், அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் எது எதுவாக இருந்தாலும் அந்த சலுகைகள் வந்து அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். பட் இவங்க வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் டைம்லேயே வந்து சுதந்திர அந்த டைம்லேயே வந்து எங்களுக்கெல்லாம் இந்த மெய்டை மக்கள் சொல்லிடுறாங்க, எங்களுக்கெல்லாம் இந்த ட்ரைபல் கேஸ்ட்லாம் வேணாம், நாங்களே இப்போ வந்து சமுதாயத்தில் நல்ல ஒரு ரிச் பர்சன்ஸ் தான், இப்போது நான் எங்ககிட்ட இல்லாதது இல்லை சொல்லி அந்த ட்ரைபல் கேஸ்ட்டை அவாய்ட் பண்ணிடுறாங்க. பட் இவங்க அந்த ட்ரைபல் கேஸ்ட்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ முன்னேறமோ முன்னேறிடுறாங்க. எல்லா கவர்மெண்ட் ஜாப், போலீஸ், ஆர்மி எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து போயிடுறாங்க. யார் இந்த குக்கீஸ் அண்ட் நாகாஸ். ஸோ அவங்க வந்து எல்லாம் கவர் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் சமுதாயத்தில் கொஞ்சம் முன்னேறிடுறாங்க. இந்த மெய்டை மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வந்துடுறாங்க. இப்போ வந்து எங்களுக்கு இந்த ட்ரைபல் கேஸ்ட் வேணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை போடுறாங்க. இவங்க இருந்துட்டு இல்லை, இந்த ட்ரைபல் கேஸ்ட் வந்து கொடுக்கவே கூடாது அவங்களுக்கு, குக்கீஸ் அண்ட் நாகாஸ் வந்து சொல்லிடுறாங்க. அப்போவே அவங்க வந்து அந்த ஒரு கேஸ்ட்டை வந்து இழிவுபடுத்தி வேணாம்னு சொல்லிட்டாங்க. அண்டு வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த கேஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டா எங்களுக்கு எந்த சலுகைகளும் வராது, எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் எதுவுமே வராதுன்னு சொல்லி எங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படும்னு சொல்லி இந்த குக்கீஸ் அண்ட் நாகாஸ் வந்து சொல்கிறாங்க. பட் இவங்க இருந்துட்டு இல்லை, எங்களுக்கு வந்தே ஆகணும், நாங்கள் இப்போது சமுதாயத்தில் ரொம்ப பின்னாடி இருக்கும், நாங்களும் வந்து முன்னேறணும், எங்களுக்கு வேலை இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லி இந்த ஒரு மெய்டை மக்கள் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன இருக்குன்னா, இந்த ஒரு ட்ரைபல் கேஸ்டால் மேலே மலைவாழ் பகுதியில் வாழ்கிற அந்த பழங்குடியினர் மக்கள் வந்து கீழே தரையில் இடம் வாங்கலாம், அண்ட் எங்கே வேணால் சுற்றி எங்கே வேணால் மலையில் கூட அவங்க வந்து இடம் வாங்கலாம். பட் இந்த மெய்டை மக்கள் வந்து மலையில் மட்டும் இடம் வாங்கவே முடியாது, தரையில் மட்டும்தான் வாங்க முடியும். இதுதான் அவங்களுக்குள்ளே வந்த ஒரு பெரிய ஈகோ ஸ்டார்ட் ஆகி அதை வந்து சண்டையாக மாறிடுச்சு. இந்த ஒரு மெய்டை மக்கள் வந்து இந்த கேஸ்ட் எங்களுக்கு வேணும் சொல்லி போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மே 3rd அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து எதை நோக்கி, யாரை நோக்கி போகிறாங்கன்னு, அந்த குக்கீஸ் அண்ட் நாகாஸ் வாழ்கிற அந்த ஏரியாவை நோக்கி வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ தான் அங்கேருந்தால் வந்து அவங்களுக்குள்ள சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி, இவங்களுக்குள்ள இப்படி தான் வந்து ஒரு சண்டை உருவாச்சு. ஸோ இதுதான் டூ டேஸ் முன்னாடி வந்து எல்லா ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. எல்லாம் வந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரில, அந்த வீடியோவில் இருக்கிற ஃபோட்டோஸும் அந்த ஆளுங்களையும் நீங்கள் கண்டிப்பாக அந்த கிளிப்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த என்னதான் அந்த வீடியோன்னா, அந்த மே 3rd அன்றைக்கி அந்தவங்க வந்து மார்ச் 1 போய் அங்கேருந்து சண்டை ஸ்டார்ட் ஆச்சா, மே 4th-5th வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த சண்டை ஸ்டார்ட் ஆனாலும் அந்த யார் குக்கீஸ் அண்ட் நாகா சொல்கிற அந்த மக்களோட அவங்க வாழ்கிற இடத்துல வந்து ஃபுல்லாக சூறையாடினாங்க. யார் மெய்தெய் மக்கள் எல்லாம் அடித்து நொறுக்கி அவங்க சர்டிஃபிகேட்ஸு, அவங்க வச்சுருக்கிற கோல்டு, அவங்க வந்து நெக்லஸ் எல்லாமே வந்து சூறையாடினாங்க, அண்ட் பெண்களையும் சேர்த்து.
நிறைய ஆண்களையும் வந்து அவங்க கொண்டாங்க. ஸோ இதுவும் வந்து நான் பெரிய நிறைய இன்னும் வந்து 6000 கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சிஎம் அங்கே இருக்கிற மணிப்பூர் சிஎம்ஏ வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரே ஒரு கேஸ் தான், ஓகேவா? இது வந்து மே 4 அன்னைக்கு நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டு. ஒரு வீட்டுக்கு வந்து அவங்க என்டர் ஆகிறாங்க. அந்த வீட்டில் ஒரு அப்பா, ஒரு தம்பி, ஒரு அக்கா. அந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆகி குழந்த இருக்கு. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இந்தியன் ஆர்மி, ஓகேவா? இந்தியன் ஆர்மி, நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க, இந்தியன் ஆர்மி. இந்த இந்தியன் ஆர்மி அவரோட ஒய்ஃபை வந்து அடித்து உதச்சி ஒரு கிட்டத்தட்ட 50 பேர் 100 பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பொண்ணு வாக்குமூலம் ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு 50 பேர் இருக்கும், அதுக்கு மேலேயே இருப்பாங்கன்னு சொல்லி என்னை வந்து அடித்து துன்புறுத்தி வலுக்கட்டாயமாக அவங்களோட ட்ரெஸ்ஸை கழட்டி நிர்வாணப்படுத்தி ரோட்டில் நடக்க விட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பேசும் பொருளாக இப்போது 2 டேஸ் முன்னாடி வந்து ரொம்ப ட்விட்டர்லலாம் வைரலாகி நம்ம பிஎம் இருந்துட்டு அவர் வந்து என்ன சொன்னார்னா, இதில் பாதிக்கப்பட்டிருக்க பொண்ணுக்கு நீதி கிடைச்சே ஆகணும், இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ பாரபட்சமே பார்க்காம அவங்களுக்கு உரிய தண்டனை கிடைச்சே தீரும்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அண்டு ஹைகோர்ட்டும் அந்த சுப்ரீம் கோர்ட்டு இருந்துட்டு நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகி இதை சால்வ் பண்ணுங்கள், இல்லைன்னா நாங்கள் இன்வால்வ் ஆகி எதாவது பண்ண வேண்டியதாக இருக்கும், நாங்கள் இந்த கேஸை வந்து கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்கிறாங்க. அண்ட் நிறைய இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ், ஆக்டர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற தேசியமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ட்வீட் போட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பொண்ணை கிட்டத்தட்ட 100 பேர் வந்து சேர்ந்து மாட்டினது 3 பேர், அதில் ஒரு பொண்ணை வந்து தெரிஞ்சவங்கன்னு சொல்லி விட்டுறாங்க. இன்னும் 2 பேரை வந்து ரோட்டில் நிர்வாணப்படுத்தி யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு தங்கச்சியையோ இல்லை ஒரு அக்காவையோ நம்ம வீட்டில் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலையோ வந்து யோசிச்சு பாருங்கள், இப்படி நடந்துருந்தால் நம்ம வந்து சும்மா விட்டுருப்போமா? அதே மாதிரி அவரோட தம்பி ஒருத்தர் இருந்தார், அவரை காப்பாற்ற போனாவே அவரை என்ன பண்ணாங்கன்னா எப்படி சொல்லலாம், அதை வந்து சிதைச்சிட்டாங்க அவரை. எப்படின்னா இப்போ கறி விட்டுற இப்போ கைமா போடுறாங்கன்னு தெரியுமா, அந்த மாதிரி வந்து இங்கிலீஷில் அதுக்கான வார்த்தை நம்ம வரும், பச்சோடோ நம்ம சம்திங் வரும், அந்த ஒரு சம்பவத்தை அவங்க பண்ணிட்டாங்க. அந்த தம்பியை வந்து அடித்தே சாவடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து அது எப்படியோ சொல்லுவாங்க, நல்லா அந்த கைமா மாதிரி போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த ஆளை சேர்ந்த மைத்தை மக்கள் சேர்ந்தவங்க இவங்க அந்த நாகாஸ் குக்கீஸோட அந்த பொண்ணோட தம்பி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவரோட அப்பாவையும் வந்து அடித்து சாவடிச்சிட்டாங்க. இவங்க காட்டுக்குள்ளே ஒன்றுதும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே வந்து சேஃப்டி ஆகிட்டாங்க. பட் வந்து இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அங்கே வந்து போலீஸ் இருந்தாங்க, எங்களை கூப்பிட்டு போகிறோம், அங்கே நான் சேஃபாக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த ஒரு ஆப்போசிட் மெய்த்தை மக்கள்கிட்டையும் அவங்ககிட்டயும் வந்து என்னை ஒப்படைச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு பெரிய இன்சிடெண்ட்டு. இதுதான் வந்து நிறைய சோஷியல் மீடியாலையும் நிறைய பொலிட்டீஷியன்ஸும் நிறைய யூடியூபர்ஸும் நிறைய ஃபேமஸான நியூஸ் சேனல்ஸும் எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம் அந்த ஒரு இழுத்துட்டு போனாங்களே அந்த சொல்கிறேன் 3 பேர் ஸ்டார்டிங், அந்த ஸ்டார்டிங் ஒரு 3-4 பேர் இருந்தாங்க சுற்றி, அதுக்கு பின்னாடி ஒரு கும்பலே இருந்தது. ஸோ அவங்க நினச்சிருந்தாங்க கண்டிப்பாக விட்டுருக்கலாம் அந்த பொண்ணை, அவங்க வீட்டில் ஒரு அம்மாவோ ஒரு தங்கச்சியோ ஒரு அக்காவோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கு அந்த மெய்த்தை மக்கள் சார்ந்த அந்த பெண்களே வந்து ஆப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நீ வந்து அது எந்த ஆப்போசிட் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த பெண்ணை வந்து கை வைக்கிறது தப்புன்னு சொல்லி இப்போது அந்த ஸ்டார்டிங்லேயே ஒரு பையன் இருப்பாள் க்ரீன் கலர் டிஷர்ட் போட்டுட்டு, அவரோட இப்போது ரீசெண்டாக கூட அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 4 பேரை 70 நாள் ஆச்சு நடந்து, பட் வந்து இப்போது அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் அவங்க கூட சேர்ந்து ஒரு 3-4 பேர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம். ஸோ அவன் அந்த அவனோட வீட்டை வந்து அந்த மெய்த்தை மக்களையும் வந்து அவனோட வீட்டை வந்து கொளுத்திருக்காங்க. அது யாராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு பெண் தான், அவங்க மேலே வந்து கை வைக்கவே கூடாதுன்னு சொல்லி மெய்த்தை பெண்களே வந்து அவன் அந்த ஆளோட வீட்டை வந்து எரிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மணிப்பூரில் போயிட்டுருக்கிற ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்ல முடியாது, லாங் வீடியோ தான் இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட வந்து நம்ம சென்னையில் நிறைய காலேஜஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நான் வந்து பச்சையப்பா சார் பிரசிடென்சி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய இடத்துல இந்த ரீசன், இந்த ஒரு பொண்ணுக்காக, இந்த ஒரு மணிப்பூரில் நடந்த ஒரு கோர சம்பவத்துக்காக எல்லா இடத்துலையும் போராடிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மணிப்பூரில் நடந்த ஒரு பெரிய இன்சிடெண்ட். ஸோ யாராக இருந்தாலும் நம்ம ஊரில் வந்து நடந்தால் இது நம்மவே வந்து சும்மா விட்டுற மாட்டோம். ஸோ இந்தியாவில் ஏதோ ஒரு
கார்னரில் இருக்கிற ஊர் தான், பட் இருந்தாலும் நம்ம ஊரில் நெக்ஸ்ட் டைம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளும் இதுக்காக குரல் கொடுக்கணும். அண்ட் நீங்களும் வந்து என் கூட நிற்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நானும் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், வீடியோவும் வந்து பேசுகிறேன். ஸோ முடிஞ்சாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டாபிக் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒருத்தர் சொன்னார் ரோ மணிப்பூர் பற்றி பேசுங்கன்னு சொல்லி, ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அவருக்காக தான். ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது டாபிக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கை என்னோடய சேனலில் கண்டிப்பாக வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.